வெல்கம் டு பேங்கர்ஸ் டெல்லி டாட் இன். எஸ், என்டிபிசிக்கு நிறையா சம்ஸ் பார்த்துருப்பீங்க ரீசனிங் பார்ட்ஸில் வந்துட்டு. எஸ், அதனுடைய சீரீஸாக நிறையா பேர் கேட்ட கொஸ்டின், இந்த ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா எப்படி சார் இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறது, கவுண்டிங் பண்ணும்போது ஒரு கவுண்டிங் ரெண்டு கவுண்டிங் மிஸ் பண்ணிடுறோம், அது எப்படி கவுண்டிங் பண்ணி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், இந்த கவுண்டிங் மெத்தட்ஸை எப்படி பண்ணணும் ஓகேங்களா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. ஓகே, நார்மலாக சின்ன ட்ரையாங்கிள் அதாவது ஸ்பிளிட்டிங் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிள்னா எனக்கு சொல்லிடலாம், இது ஈஸியாக ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிள், அதை நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் எத்தனை ட்ரையாங்கிள் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு நான் கேட்கும் பொழுது என்னால் ஈஸியாக கவுண்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்துட்டு என்னால் ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, மிடில் இருக்க கோடை எடுத்துட்டால் டோட்டலாக இருக்குது எனக்கு ஒன்று. அப்போ டோட்டலாக என்கிட்ட எத்தனை இருக்குது, மூணு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்றத என்னால் இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸாக வந்து ஸ்பிளிட்டிங் பண்ணும்போது என்னால் சொல்ல முடியும். அதே ட்ரையாங்கிள்ஸை இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி என் நம்பர் ஓகேங்களா ஒரு அஞ்சாறு கோடு வரிசையாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்பிளிட்டிங் பண்ணுறாங்க ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இதை கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இருக்கிற ஒரே மெத்தட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈஸியான மெத்தட் இது மட்டும்தான். சரி ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு எத்தனை பேஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணால் போதுமானது. அந்த கவுண்டிங் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதையே நம்ம எடுத்துக்கலாம். இதில் பேஸ் அப்படின்றத இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் கவுண்டிங் நம்பர்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இது எனக்கு ஒன்று, இது இரண்டு ஓகேவா. அப்போது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஓகேவா, ஒன் ப்ளஸ் டூ பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், டோட்டலாக த்ரீ அப்படின்ற ஆன்சர் எனக்கு கிடைக்குதா? எஸ், இவ்வளோ தான் ஓகேவா. அதே தான் இதையே வந்துட்டு ஒன்றா பிரிச்சுருந்தாங்க, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இரண்டு கோடிகள் போட்டு மூன்று பகுதிகளாக நான் பிரிச்சிருக்கேன். மூணு பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் இதை நான் எப்படி பண்ணேன், எத்தனை பேஸாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்டிங் பண்ணணுமா, ஒன்று ரெண்டு மூணு. அப்போ இங்கே ஒன்று இரண்டு மூன்று, இப்போ இந்த எண்களை என்ன பண்ணணும், மூணையும் நான் கவுண்டிங் பண்ணணுமா. அப்போ ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ டோட்டலாக பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஆறு ட்ரையாங்கிள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இதுக்குள்ள எனக்கு ஆறு ட்ரையாங்கிள் இருக்குது. சரி ஓகே, இதுலயே இன்னொன்று உள்ள இங்க நான் ரெண்டு கோடு கொடுத்தேனா, எஸ் இங்க நான் என்ன பண்றேன், மூணு கோடா நான் ஸ்பிளிட் பண்றேன், மூணு கோடாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸ்பிளிட் பண்ணியிருக்கும் பொழுது நான் சொன்னால் அதே ஃபார்முலா மெத்தட்ஸ் இங்கே யூஸ் பண்ணணுமா, பேஸை எத்தனையாக பிரிச்சிருக்கோம், ஒன்று இரண்டு மூன்று நான்கு, இதை எல்லாத்தையும் கூட்டினா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நான்கு எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு டோட்டலாக பத்து ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா, இவ்வளோதான் ஓகேவா. அந்த பேஸ் எத்தனை இருக்குது. சரி ஓகே சார், இந்த மாதிரி காமனாக இருந்துச்சு, இதை ஸ்பிளிட் பண்ணாங்க ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் ஒரு டயக்ராம் சொன்னீங்க இந்த மாதிரி இடையில ஸ்பிட் பண்ணால் என்ன சார் பண்ணுறது, எஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக புரியறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே நான் போயிடுறேன். ரெண்டாக ஸ்பிட் பண்ணதில் இதில் ஃபஸ்ட் ஓகேவா, இந்த கோட்டுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்ட்டு, மூணு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா, எஸ். இப்போ இதில் மூணுக்கு விட அதிகமாக இருக்குமா இல்லை மூன்று தான் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், பேஸ் எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பர் போடணுன்னு சொன்னேன்னா ஒன்று இரண்டு ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி பேஸ் எந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம கவுண்டிங் பண்ணணுமா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பேஸ் கிடைக்குது அப்போ இங்கே நான் ஒன்று அப்படின்னு அப்ளை பண்ணும். எப்போவுமே எங்கேருந்தெல்லாம் நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை ஒன்றுலேருந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சீரீஸ் கவுண்டிங் சீரீஸ் இப்படியே பேரலாக போகிற இடத்துல மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு கவுண்டிங் பண்ணி போயிட்டே இருக்கணும். அந்த சீரீஸ் முடிஞ்சு அப்கிரேட் ஆகி அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திரும்ப மறுபடியும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும், ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மறுபடியும் மேலே இருக்கிற அந்த ஒன்று ஓகேவா. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ, மூணு ப்ளஸ் ஒன்று நான்கு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சரி ஓகே, இதே இங்கே நான் சேர்த்து ஒரு கோடு போடுறேன் இப்போது ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், கீழே ஒன்று ரெண்டு எப்படி அப்ளை பண்ணேனோ அதே மாதிரி ஒன்று இரண்டு நான் என்ன சொல்லிட்டேன், பேசிக்கில் அந்த ஒன்றுலேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேனா, அப்போ ஒன்று இரண்டு இப்போ நான் கூட்டினா என்ன கிடைக்கும், ஒன்று ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மறுபடியும் மேலே இருக்கிறத கூட்டினா ஒன்று ப்ளஸ் இரண்டு டோட்டலாக கூட்டினா மூணு ப்ளஸ் மூணு ஆறு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல வருது. சரி ஓகே,
அதே தான். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், பேஸுக்கு 1, 2, 3 அதே மாதிரி சொன்னேன். அதுக்கு மேலே வர்றதுக்கு அட் சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணணும், 1, 2, 3 ஓகேவா? டோட்டலாக கூட்டினா 3+2+1 டோட்டலாக கூட்டினா எனக்கு இங்கே இதில் ஒரு 6 கிடைக்கும், இங்கே ஒரு 6 கிடைக்கும். இந்த இரண்டையும் 6+6 ரெண்டையும் கூட்டினா எனக்கு 12 ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏன் சொல்கிறோம், இந்த பேஸை வச்சு என்னால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு வர முடியும். அட் சேம் டைம் இதை வச்சு என்னால் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு வர முடியும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிளை என்னால் எடுக்க முடியும். அப்போது இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 3 ட்ரையாங்கிள் கிடைக்குதா? அதுதான் இந்த 1+2 அப்படின்ற நம்ம ஆட் பண்ணுறது. சரி ஓகே, இது சீரீஸ் அந்த ட்ரையாங்கிளை வந்து பாதியாக ஸ்பிட் பண்ணாங்க, எனக்கு ஈவனாக பிரிச்சுட்டாங்க சொல்ல முடிஞ்சது. ஒருவேளை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுறாங்க, ஓகேவா? இதை இங்கே ஸ்பிளிட் பண்ணுறாங்க, இதை இங்கே ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், கீழே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 நான் அப்ளை பண்ணிடுவேன். சரி ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு மேலே வரக்கூடிய எங்கே ஸ்பிளிட்டிங் பண்ணுற அந்த பேஸ் பாயிண்ட்டுக்கு நான் போகணுமா? அப்போது இந்த இடத்துல ஒரு 1, இங்கே 2 போடலாம் அப்படின்னா இந்த கோடு வந்து எனக்கு கண்டினியூஸ் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை நான் யூஸ் பண்ண கூடாது, ஒன்னோட அப்படியே நிப்பாட்டிடணும். சரி ஓகே, அதுக்கு மேலே இங்கே நான் வரும் பொழுது ஓகேவா, இங்கே என்னது அதே 1 அப்படின்னு தான் நான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3+2 5+1 இந்த இடத்துல எனக்கு ஒரு 6 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 ஓகேவா? இரண்டும் 1+1 மட்டும்தான். அப்போ டோட்டலாக 6+1+1 டோட்டலாக எவ்வளோ பண்ணால் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரி ஓகே, இது கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கு அதனால ஓகே சார். ஒருவேளை இதுக்கு பேரலாக இந்த இடத்துல கொடுக்குறேன் ஓகேவா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, இங்க 1, இங்க 2 அப்ளை பண்ணணுமா, 2 அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா அது தவறு. ஓகேவா? பேஸ் வந்து எப்ப கண்டினியூஸா இருக்குதோ அப்பதான் அந்த நம்பர் கண்டினியூஸா இருக்கணும்னு முதல்ல சொல்லிட்டேனா? அப்போ இது 1, நடுவில் எனக்கு ஒரு கேப் வந்துருச்சு ஓகேவா? அப்போ எனக்கு 2 நான் அப்ளை பண்ணக்கூடாது, திரும்ப மறுபடியும் முதல்லேருந்து வரணும். திரும்ப மறுபடியும் இங்கே நான் 1 தான் அப்ளை பண்ணணும். அப்பையும் எனக்கு 6+1+1=8 ட்ரையாங்கிள் தான் எனக்கு கிடைக்கும். சரி ஓகே, நான் பிரிச்சிட்டேன். இந்த 2 நான் இப்படி பிரிக்கிறேன், இந்த 3 இங்க நான் பிரிக்கிறேன் ஓகேவா? இப்படி பிரிச்சிருக்கேன். இது எப்படி சார் கவுண்டிங் பண்றது? அட் சேம் என்ன ரூல் சொன்னோம், நம்பர் கீழ பேஸ் வந்துட்டு கண்டினியூஸா இருந்தா அந்த இடத்துல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். 1, 2, 3, 4, 5 ஓகேவா? ஓகே, திரும்ப மறுபடியும் மேல போகணுமா, எங்க பேஸ் வந்திருக்கோம் அந்த இடத்துல, பேஸ் வந்து 1, 2, 2 தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே போக முடியலை. சரி ஓகே, அதோட நான் ஸ்டாப் பண்ணேன். திரும்ப அதுக்கு மேலே எங்கே பேசாது, 1, 2, 3 அப்போ இங்கே நான் ஆட் பண்ணால் 5+4 9, 9+3 12, 12+1 2 14+1 15 அப்போ டோட்டலாக எனக்கு 15 ட்ரையாங்கிள் இந்த இடத்துலேருந்து கிடைக்கிது. இங்கே எனக்கு எவ்வளோ, 1+2 டோட்டலாக 3 ட்ரையாங்கிள் கிடைக்கிது. இங்கே எனக்கு வந்தால் 3+2 5, 5+1 6 அப்போ 3+2+1=6 ட்ரையாங்கிள்ஸ் எனக்கு கிடைக்குதா? அப்போ 15+3+6 டோட்டலாக எவ்வளோ எனக்கு, 15+3+6 அப்போ 18, 18+6 24, 24 ட்ரையாங்கிள் எனக்கு டோட்டலாக இந்த இடத்துல இருந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். இவ்வளோதான் இந்த ட்ரையாங்கிள் மெத்தட்ஸை வச்சுட்டு நம்ம பார்க்குற குவஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வரும். சரி ஓகே, இதை தவிர்த்து ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் கொடுத்தா அதை எப்படி கவுண்டிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் சீரீஸ் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த நம்பர் சீரீஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த சீரீஸ் எப்படி போகணும் அப்படின்னா இப்படியே இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்கும். இந்த நம்பர் சீரீஸ் இந்த 1க்கும் அடுத்த எண்ணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து +2 ஓகேவா? +2 ஆட் பண்ணணும். இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் +3, இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் உள்ளது +4, இதுக்கும் இதுக்கும் +5,
6 அப்படியே பிளஸ் 7 பிளஸ் 8 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ 1 பிளஸ் 2 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3. ஓகேவா? 3. 3 பிளஸ் 3 எனக்கு 6. 6 பிளஸ் 4 10. 10 பிளஸ் 5 15. 15 பிளஸ் 6 21. ஓகேவா? இந்த நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி தான் எனக்கு வரணும். ஓகேவா? இந்த நம்பர் சீரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடும் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சா? அப்போ நம்பர் என்னது எனக்கு? 1, 3, 6, 10, 15, 21. ஓகேவா? நம்பர் சீரீஸ் இன்ஃபினிட்டிவா போய்கிட்டே இருக்கும், கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. இந்த நம்பர் சீரீஸுக்கு அப்படியே கீழே பேரலலா இதே சேம் நம்பர் சீரீஸ் எழுதணும். எப்படி எழுதணும்னா, ஒரு டிஜிட் விட்டுட்டு தள்ளி எழுதணும். ஓகேவா? இந்த 1 அப்படின்றது 3க்கு கீழே எனக்கு வந்துடணும். ஓகேவா? 3க்கு கீழே எழுதணும். அப்போ இந்த நம்பர் சீரீஸ் அப்படியே எழுதுனா 6க்கு கீழே 3, 10க்கு கீழே 6, 15க்கு கீழே 10, 21க்கு கீழே 15. இதுவும் அப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த நம்பர் சீரீஸை நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இந்த டைப்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஓகே, எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? நானே இதிலிருந்து எப்படி நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையாங்கலுக்கு அந்த பேஸ் மெத்தட் எத்தனை இருக்கோ அதை நான் கவுண்டிங் பண்ணணும், எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத. ஓகேவா? இப்போ இதை கண்ண பார்த்தலுமே நம்ம சொல்லலாம், 1, 2, 1, 2, 3 இது ஒரு ட்ரையாங்கல், 4. இதை மொத்தமாக சேர்த்தா எனக்கு வெளி அவுட்டர் லைன் எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு 1, மொத்தம் 5 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்றத என்னால் டைரக்டா சொல்ல முடியுமா? சரி, ஓகே, இது சிம்பிளா இருக்கனால சொல்லிட்டோம். மேபி இந்த மாதிரி கிடைச்சா கவுண்டிங் பண்ணுறது 1 by 1 கவுண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? எஸ், அதுக்கு நான் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற பேஸ்ல மட்டும் நம்பரை நான் அப்ளை பண்ணணும். 1, 2. ஓகேவா? 2 அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி மெத்தட்ல என்ன பண்ணா, அது ரெண்டையும் ஆட் பண்ணி 3 ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம எடுத்தோம். பட் இங்க நான் என்ன பண்ணணும், மேக்சிமம் இந்த நம்பர் வருது பாத்தீங்களா, இந்த எண் வரக்கூடிய எண்களை, ஓகேவா? இப்போ 1, 2. ஓகேவா? இந்த நம்பரை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். மேல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ், சீரீஸ் 1, இது எனக்கு சீரீஸ் 2. சீரீஸ் 1ல எனக்கு இங்க நான் எத்தனை நம்பர் போடுறேனோ அத்தனை எண்களை நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அத்தனை எண்களை எடுக்கும்போது அந்த பாக்ஸை போட்டு அதுக்குள்ள இருக்கிற எண்களை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா இதுக்குள்ள இருக்கிற நம்பருடைய சம் ஆஃப் அந்த நம்பர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய சம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நான் எனக்கு என்னது, 3 + 1 = 4, 4 + 1 = 5. அப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது எனக்கு? 5 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் உங்களுக்கு. ரெண்டாவது இதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி பேஸ்ல 1, 2, 3 மூணு நம்பர் நான் போடுறேன். இந்த மூன்று எண்கள் வரும்பொழுது இங்க நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சீரீஸ் 1ல இருக்கிற மொதல் 3 நம்பரை நான் எடுத்து பாக்ஸ் பண்ணணும், அது கீழே வரைக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு 1, 3, 6 இந்த 3 எண்களையும் சேர்த்து நான் ஒரு பாக்ஸா போடுவேனா? இதுக்குள்ள இருக்கிற எண்களை எல்லாத்தையும் நான் கூட்டணுமா? என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? 1 + 3 + 6, கீழே எனக்கு 1 + 1 + 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? இப்போ கூட்டினா எனக்கு 4, 6, 10, 11, 11, 3 எனக்கு 14. டோட்டலா எனக்கு எத்தனை கவுண்டிங் இருக்கு? 14 ட்ரையாங்கிள் இதுக்குள்ள என்னால இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அட் சேம் அதே தான் இங்கேயும், 1, 2, 3, 4. ஓகேவா? அப்ப 4னா எனக்கு எத்தனை நம்பர் வரைக்கும் எடுக்கணும்? 4 எண்கள், முதல் 4 எண்கள் எல்லாத்தையும் நான் எடுக்கணுமா? முதல் 4 எண்ணா 1, 3, 6, 10 வரைக்கும். அப்போ 10 வரைக்கும் நான் எடுக்கணுமா? அப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லா எண்களையும் கூட்டினா எனக்கு இதனுடைய சீரீஸ் கிடைக்கும். 1 + 3 + 6 + 10 பிளஸ் அடிஷனலா கீழே இருக்குது 1 + 3 + 6. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 4, 10, 20, 21, 24, 24 + 6 = 30. டோட்டலா எனக்கு எவ்வளோ? 30 கவுண்டிங் இதுக்குள்ள எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஓகேவா? இவ்வளவுதான் டோட்டலா நம்மள்கிட்ட ட்ரையாங்கிள்ஸை கேட்கக்கூடிய என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மெத்தட்ஸ் தான் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வித்தின் எ மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், தப்பு இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இவ்வளோதான் டோட்டலாக இந்த ட்ரையாங்கிள் கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிளுடைய மெத்தட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.